ராமநாதபுர மண்டபம் கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் காற்றின் வேகத்தால் மோதி சேதமடைந்தன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். வணக்கம் மதன், மேலும் கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் அரசி. அதாவது வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ள காரணத்தால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், மண்டபம், தங்கச்சிமடம் ஆகிய பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்து வருகின்றது. இதனால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மண்டபம் மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது அதன் ஒரு தொடர்ச்சியாக மண்டபம் தெற்கு கடற்கரை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 10-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் அதிகாலை காற்றின் வேகம் அதிகமாக வீசியதன் காரணமாக படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி பலத்த சேதமடைந்து கரை ஒதுங்கியுள்ளது. மீனவர்களின் வாழ்வாதாரம் படகில் அடங்கியுள்ள காரணத்தால் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க உள்ளதாக மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்கள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கையும் வைத்துள்ளனர். நேற்று இரவு பாம்பன் அரசு மதுபான கடையில் வேலை செய்து கொண்டிருந்த முருகேசன் என்பவர் இரவு மழையின் போது ரயில் நிலையம் அருகில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக தேங்கி கிடந்த மழை நீரில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தற்போது அவரது உடலை மீட்டு பாம்பன் பகுதி போலீசார் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு மேலும் மக்கள் அங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, மேலும் மீட்பு பணிகள் வேற யாரும் வந்திருக்கிறாங்களா? மாவட்ட ஆட்சியரின் கூடுதல் தகவலின் அடிப்படையில் வந்து பாம்பன் மண்டபம் ஆகிய பகுதியில வந்து பேரிடர் மீட்பு குழு வருவதாக தகவல் உள்ளது. இந்த பகுதியில வந்து சூழ்ந்து கிடக்கும் மழைநீரால வந்து பொதுமக்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் சுற்றுலா பயணிகள், யாத்திரைகள் கோவிலை சுற்றியுள்ள 4 புறங்களிலுமே வந்து மழைநீருடன் கழிவு நீர் தேங்கி செல்வதன் காரணமாக வந்து சுற்றுலா பயணிகள் அச்சப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்படும் காரணத்தால் பாதியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள பாதாள சக்கரை திட்டத்தை முழுமையாக சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் இந்த பகுதியில் மழைநீர் கழிவு நீருடன் தேங்கி இருப்பதை தவிர்க்கலாம் என்று சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதன்.